அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் கடைக்கு முடி வெட்ட வந்தான். எப்பட்றா வெட்டணும்னு கேட்டா, உன் இஷ்டம் போல நீ எப்படின்னா வெட்டினா, ஆனா ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா, டபுள் சைட்ல வெட்டிக்கோ, 0 பாயிண்ட் போட்டு வெட்டுறா, இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல அதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை எடுத்து அப்படியே ஒரு கோடை போட்டுட்டு, அந்த கோடுக்கு கீழே இருக்கிற முடி எல்லாத்தையும் 0 பாயிண்ட்ல அப்படியே சுத்தமா நல்லா அழகா வழிச்சு எடுத்துட்டு, அதுக்கு மேலே இருக்கிற முடி எல்லாத்தையும் 3 நம்பர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே லெவலாக மொத்த பக்கமும் வந்து 3 நம்பரை போட்டு மொத்த முடியும் எடுத்தாச்சு. சரி, 3 நம்பரை போட்டு எடுத்துட்டுமே அந்த 0 பாயிண்ட்டுக்கும் 3 நம்பருக்கும் இடையில ஸ்டெப்பு தெரியுது, அந்த ஸ்டெப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 நம்பரை போட்டு அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துட்ட அப்புறமா மறுபடியும் ஸ்டெப்பு லைட்டாக தெரியுது, இந்த ஸ்டெப்பு கூட சுத்தமாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 0.5 எடுத்து அந்த சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட சுத்தமாக தெரியாமல் ஒரே ஈக்குவலாக ஒரு ஸ்லோ பண்ணியாச்சு. அடுத்ததான் மேலே இருக்கிற முடி எல்லாத்தையுமே தலையை வாரி கையால் முடி எல்லாத்தையும் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி மொத்த முடியும் ஒரே ஈக்குவலாக பண்ணிவிட்டு அப்படியே கையில் கொஞ்சம் ஹீட்டரை எடுத்து அந்த முடி எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு தலையை வாரினா ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. தம்பி, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டால், ஓகேண்ணா சூப்பராக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். வீடியோ நான் யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணா நீங்கள் போடுங்க, யூடியூப் ஐடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் ஐடியை வாங்கி அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you, friends.